தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கோம். தமிழகத்தில் பரவும் டெங்கு காய்ச்சலை தடுக்க தமிழக அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், விவரம் என்ன? மணிமாறன், டெங்கு போன்ற விஷக்காய்ச்சலை தொடர்ந்து பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், தமிழகத்தில் கடந்த சில மாதங்களில் சுமார் 4,300 மேற்பட்டவர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 உயிரிழந்ததாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் உண்மையில் பாதிப்பு தமிழ்நாடு முழுவதும் அதிகமாக இருக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவி வருவதாகவும், டெங்கு உயிரிழப்புகளும் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்துள்ளதாக தனது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். மேலும் 1,000 டைபாய்டு, சிக்கன்குனியா, மலேரியா போன்ற நோய்களாலும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இருமல், சளி, தொண்டை வலியுடன் கூடிய காய்ச்சலும், உடல் சோர்வு, கடுமையான உடல் வலி ஆகிய பாதிப்புகளுடன் 1,000 பொதுமக்கள் தொடர்ந்து அவதியுற்று வரும் நிலையில், காய்ச்சல் போன்ற விஷயங்களை கவனத்தில் கொள்ளாமல் இந்த தொடர்ந்து காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருச்சி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விருதுநகர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும், அச்சத்திற்குள்ளாகியதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையை கையில் வைத்துள்ள அமைச்சர் மெத்தன போக்காலும் அலட்சிய போக்காலும் துறை பற்றிய புரிதல் இல்லாதாலும் பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் டெங்கு காய்ச்சலால் பாதிப்படைந்து உயிரிழக்கும் அபாயம் என்பது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும், இனிமேலாவது திமுக அரசு விழித்துக் கொண்டு அப்பாவி மக்களின் உயிரை காக்க சிறப்பு மருத்துவ முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு முகாம்களை நடத்த வேண்டும் என்று தான் கேட்டுக் கொள்வதாகவும் தற்போது தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2 தமிழகத்தில் எத்தனை காய்ச்சல் முகாம்கள் தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்டுள்ளது என்ற அந்த விவரத்தையும் சுகாதாரத்துறை அமைச்சர் வெளிப்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். 1,000 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்பதை தமிழக அரசாங்கம் ஏற்கனவே உறுதி செய்திருக்கிறது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஸ்டாலின்.